வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இசை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இசை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரு, அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு அசிஸ்டண்ட்டு இவரோட பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. அவருடைய வெற்றி இவரை வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சுட்டு, அவருடைய வெற்றியை ஜீர்ணிக்க முடியாத இவர் அவரோட தொழில் ரீதியாகவும் ஜெயிக்க முடியல. அதுக்காக ஏதாவது குறுக்கு வழியாவது கையாண்டு இவனை தோக்கடிச்சு நம்ம விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்து வச்சுருக்காரு. இன்டர்வலை சேர்த்து 3.5 மணி நேரம் ஓடுது. படம் சுவாரஸ்யமாக இருந்தால் 4 மணி நேரம் கூட பார்க்கலான்னு வச்சுக்கங்க. பொதுவாக சினிமாவில் எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் ஆகும்போது சில சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, எழுத்தாளர் ஒரு கதையை எழுதும்போது ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப ரசித்து ரசித்து நிறையா லென்த்தாக எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க இயக்குனர் ஆகும்போது அந்த தான் ரசித்த காட்சிகள்லாம் அப்படியே படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே படத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுனால அதை ரசிகர்கள் விரும்புவாருங்களா, ரசிகர்களுக்கு அது தேவையா அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எழுதியிருக்கோம், இதெல்லாம் படத்துக்குள்ளே வரணும் அப்படின்றதில் உறுதியாக இருப்பாங்க. அதே கதையை ஒரு டைரக்டர் படமாக்குறதா இருந்தால் அந்த கதையில் எது ரசிகர்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க, ரசிகர்கள் எதை விரும்புவாங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இவர் கதையை எழுதி வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லா சீனையும் எடுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், இசை எல்லாமே எஸ் ஜே சூர்யா தான். 10வதுக்கு ஹீரோவை வேற நடிச்சிருக்காரு. அப்போது இவர் இந்த படத்தை படமாக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம், இந்த சீனை எப்படி கட் பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்கோம், இந்த சீனை எப்படி கட் பண்ணுறது, நம்ம ரொம்ப செலவு பண்ணி இந்த சீனை எடுத்துருக்கிறோம், இதை எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் பார்வையிலையும் அவர் பார்ப்பார். அதனாலேயே படத்தில் வர்ற பெரும்பாலான சீனு நீள நீளமாக இருக்குது. அதை அவருக்கு வெட்ட மனசு வராதனாலே ஒட்டுமொத்த படமும் நீளமாகி போச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா, படத்தில் சத்யராஜ் வர்ற சீன்லாம் சுருக்கமாகவும் நல்ல சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இவர் வர்ற சீன்லாம் பார்த்திங்கன்னா நீளமாகவும் சுவாரஸ்யம் இல்லாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமைதிப்படைக்கு அப்புறம் சத்யராஜ் கதி கலக்கின படம் இதுன்னு சொல்லலாம். சீரியஸான சீனில் கூட அவர் பண்ணுற காமெடிக்கு தியேட்டரே அதிருது. அப்புறம் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா செஞ்ச ஒரு உருப்படியான காரியம் என்னென்னா, இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது தான். வருஷத்துக்கு ஒரு 200-250 படம் வருது. எந்த பாட்டாவது மனசில் நிற்கிதா? ஒரு சுமாரான ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போனால் கூட 1 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாங்க. 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவங்க போட்டு கொடுக்குற மியூசிக்கை பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி இருக்கும். அந்த குப்பையை வாங்கி கொண்டாந்து இந்த படத்தில் கொட்டாட்டி நம்மளே மியூசிக் அடிச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு அவர் முடிவெடுத்தது நல்ல விஷயந்தான். படத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 பாட்டு நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் கூட நல்லா தான் இருக்குது. என்ன, எஸ் ஜே சூர்யாவை பார்த்து இருக்கிற டைரக்டருங்கெலாம் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மியூசிக் டைரக்டருங்களாம் சத்யராஜ் மாதிரி ஆயிட வேண்டியதான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஆரம்பித்த உடனே சென்சார் சர்டிஃபிகேட்டை பார்த்தோம். சென்சார் சர்டிஃபிகேட்டில் 2 விஷயம் இருந்தது. ஒன்று, இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று, படம் 3 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் 3 மணி நேரம் 10 நிமிஷன்றது ரொம்ப அதிகம். படத்தில் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது ரொம்ப இழிவாக இருக்குது, முடிவில் திருப்தி இல்லை. இந்த யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன அர்த்தம்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கலாம், பேரண்ட்ஸோடைய கைடன்ஸோடு பார்க்கலாம், பேரண்ட்ஸை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பார்க்கலான்றது. இவங்க சொன்னாங்கன்றதுக்காக குழந்தை குட்டிகளை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பார்த்துறாதீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.